இனி செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா உயிரிழப்பு குறித்த பட்டியல் உரிய முறையில் வெளியிடப்படுவதை தினசரி உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் சண்முகம் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் கொரோனா உயிரிழப்புகள் குறித்து வாராந்திர அடிப்படையில் ஆய்வு செய்ய மாநில அளவிலான குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கொரோனா உயிரிழப்புகள் குறித்த அறிக்கைகளை அளிக்கும்போது இந்திய அரசு மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் வழிமுறைகளை பின்பற்றுமாறு மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட அளவில் தினசரி உயிரிழப்புகள் குறித்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அளிக்கும் அறிக்கைகளை இறுதி சடங்கு குறித்த உள்ளாட்சி அமைப்புகள் பராமரிக்கும் ஆவணங்களுடன் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்றும் கொரோனா உயிரிழப்புகள் எதுவும் பட்டியலில் இருந்து விடுபடாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தலைமை செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்புக்காக கிருமிநாசினி தெளிப்பது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது ஆகிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்ததைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள பெரிய வணிக நிறுவனங்களை மறு உத்தரவு வரும் வரை மூட சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. பெரிய வணிக நிறுவனங்கள் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும், மீறும் கடைகள் 14 நாட்கள் சீல் வைக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் பல நிறுவனங்கள் அதனை கடைபிடிப்பதில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக மால் வகை வணிக வளாகங்கள் விதி மீறுவதாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து தியாகராய நகர், புரசைவாக்கம், பாடி உள்ளிட்ட இடங்களில் பெரிய வணிக வளாகங்கள் அனைத்தையும் மூட சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. விவசாய நிலங்களை பாழாக்கும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொல்ல 9 கோட்டை வனத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு கூறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் விவசாயிகளின் வேர்க்கடலை, பீட்ரூட் பயிர்களை அழிக்கும் காட்டுப்பன்றிகளை சுட உத்தரவிட கோரி புலத்தூர் ஏஆர் கோகுலகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஏ பி சாஹி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் காட்டுப்பன்றிகளை கொல்ல திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ஒசூர், கோவை, மதுரை, சேலம், ஹாசனூர், சத்தியமங்கலம் ஆகிய 9 வனக்கோட்டங்களில் வனத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக கூறினார். விவசாய நிலங்களை அழிக்கும் காட்டுப்பன்றிகளை அப்புறப்படுத்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என நீதிமன்றம் எதிர்பார்ப்பதாக கூறி வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். ரஜினிகாந்தின் இ பாஸ் சர்ச்சை குறித்து சென்னை மாநகராட்சி ஆய்வு செய்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரம் பிஜிபி நகரில் கொரோனா தடுப்பு பணிகளை அமைச்சர் ஜெயக்குமார் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர் ரஜினி இ பாஸ் பெற்று செங்கல்பட்டு சென்றாரா என்பது குறித்து மாநகராட்சி விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது வரை இ பாஸ் காண்பிக்காமல் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். இ பாஸ் பெறாமல் சென்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெயக்குமார் தெரிவித்தார். இன்னைக்கு எங்க காமிச்சார் இ பாஸ் அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில் இல்லையே, இன்னைக்கு இ பாஸ் கொடுக்கல இன்னைக்கு. அதனால வந்து அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன், அது கூட தப்பு தான். அது இ பாஸ் எடுக்காம போனா கண்டிப்பா வந்து நடவடிக்கைகள் இருக்குமா, அதுல எந்த மாறுபட கருத்து இல்லை. நடிகர் ரஜினிகாந்திற்கு முறையான காரணத்துடன் தான் தமிழக அரசு இ பாஸ் வழங்கியுள்ளதாக அமைச்சர் கருப்பணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூனாச்சி, குறிஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை வசதி, குடிநீர், தடுப்பணை உள்ளிட்ட திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பாரபட்சம் என்று இ பாஸ் வழங்கப்படுவதால் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பில்லை என்றார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்ட விவசாயி ஒருவர் உழவு செலவுக்கு கூட பணம் இல்லாததால் மாடுகளுக்கு பதிலாக தனது இரு மகள்களை கலப்பையை இழுக்க வைத்து நிலத்தை உழுதுள்ளார். மதனப்பள்ளியைச் சேர்ந்த நாகேஸ்வரராவ் என்ற விவசாயி தனது விளை நிலத்தில் தக்காளி பயிரிட முடிவு செய்தார். கொரோனா அச்சுறுத்தலால் ஏற்கனவே விளைவித்த பொருட்களை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்க முடியாததால் கடும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளார். இந்நிலையில் மீண்டும் தக்காளி பயிரிட நினைத்த போதும் அவரிடம் பணம் இல்லாமல் தவித்திருக்கிறார். பின்னர் வேறு வழியின்றி தன்னுடைய 2 மகள்களையும் மாடு போல் பயன்படுத்தி நிலத்தை உழுது தக்காளி விதை விதைத்தார். இதனை சிலர் கண்டித்த போது, தாய்க்கு சமமான நிலத்தை இதுபோல் உழுவது தவறு கிடையாது என்று நாகேஸ்வரராவ் கூறினார். அயோத்தியில் ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ளதை அடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கோயில் அமைய உள்ள இடத்தில் ஆய்வு நடத்தினார். அங்கு வழிபாடு நடத்திய அவர் அடிக்கல் நாட்டு விழாவுக்கான ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து ராமஜென்ம பூமி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினரிடம் அடிக்கல் நாட்டு விழா குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் அயோத்தியில் அமைந்துள்ள அனுமர் கோவிலிலும் அவர் வழிபாடு நடத்தினார். சென்னையில் மூதாட்டி வீட்டு வாசலில் சிறுநீர் கழித்து தொந்தரவு செய்ததாக ஏபிவிபி அமைப்பின் நிர்வாகியான மருத்துவர் சுபியா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் தளத்தில் வசித்து வரும் மருத்துவர் சுப்பையா தன்னுடைய காரை மூதாட்டிக்கு சொந்தமான பார்க்கிங் இடத்தில் நிற்க வைப்பதில் உடன்பாடு ஏற்படாததால் அவருக்கு சுப்பையா தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஏபிவிபி அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் நிதி திரிபாதி, காங்கிரஸ் கட்சி மற்றும் தேசிய மாணவர் கூட்டமைப்பு இணைந்து சுப்பையா தொடர்பான போலியான வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருவதாகவும் அவர்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக இரண்டு குடும்பங்களுக்கு இடையே இருந்த பிரச்சினை குடியிருப்பு சங்கத்துடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் ஏபிவிபி தெரிவித்துள்ளது. எம்ஜிஆர் சிலை மீது காவி துணியை போர்த்தியவர்கள் கொரோனா வைரஸை விட மோசமான விஷக்கிருமிகள் என அமைச்சர் கடம்பூர் ராஜு சாடியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரை அடுத்த புதுக்கோட்டையில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், கொரோனாவுக்கு எதிராக உலகமே போராடிக் கொண்டிருக்கும் இந்த நிலையிலும் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது எனவும், சிலையை அவமதித்தவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவர் எனவும் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் கிருமியோட இவர்கள் மோசமான விஷக்கிருமிகள், இப்படிப்பட்ட சமுதாய ஒற்றுமைக்கு ஊர் உழைப்பொருளாக இருந்தாலும் சரி, மத நல்லிணக்கத்துக்கு கேடு உழைப்பொருளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களும் நாட்டில் மக்கள் அடையாளம் கண்டு அவர்களை புறந்தள்ளி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கிய கடன்களுக்கு வட்டி சலுகை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக நம்பிக்கை அளித்துள்ள நிர்மலா சீதாராமனுக்கு தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி ட்விட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கிய கடனை கொரோனா காலத்தில் திரும்ப செலுத்த முடியாத சூழல் நிலவுவதாகவும், சுய உதவி குழுவினருக்கு நிதி நிறுவனங்கள் வட்டிக்கு வட்டி போடுவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரியும் கடந்த மாதம் 22ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கனிமொழி எம்பி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் அந்த கடிதம் மின்னஞ்சல் மூலம் கிடைக்கப்பெற்றதாக நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். இதற்கு நன்றி தெரிவித்துள்ள கனிமொழி, சுய உதவி குழுக்களுக்கு நிதியமைச்சர் சலுகை அளித்தால் பெரிய நிவாரணமாக இருக்கும் என்றும் கனிமொழி கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் எலிவால் நீர்வீழ்ச்சியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மஞ்சளார் அணைக்கு மேல் உள்ள எலிவால் நீர்வீழ்ச்சியை கண்டுகளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் எலிவால் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் மஞ்சளார் அணையின் நீர்வரத்தும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட போதை மாத்திரைகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை முகவரிக்கு வந்த பார்சலை சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறையினர் பரிசோதனை செய்தபோது அதில் போதை மாத்திரைகள் சிக்கின. மொத்தம் 276 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு 9 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கடத்தலில் தொடர்புடைய நபர்கள் குறித்து விசாரித்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஆரோவில்லில் பணியாற்றிய பெண் தன்னார்வலர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். மற்றொரு பார்சல் இருந்த சேலம் முகவரி போலி என்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர்.